சார் வணக்கம் சார், என்னோடய நேம் வந்து பார்த்தோன்னாக்க ஜெகதீசன். நம்ம வந்து பார்த்தோன்னாக்க வாஷிங் மிஷினில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஒரு சில ப்ராண்ட் இருக்கும், அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னாக்க போஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு மூவிங்காக போயிட்டுருக்க ப்ராண்டு உங்களுக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். டாப் லோடிங் வாஷிங் மிஷினு போஸு 7 கிலோ உங்களுக்கு வந்து, இது வந்து பார்த்தோன்னாக்க எக்ஸ்பெக்ட் கேர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. சரி, இது பெஸ்ட்டு வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதில் பெஸ்ட்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் உங்களுக்கு. பெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பி பெஸ்ட்னு பார்த்தோன்னாக்கா, பி வந்து பார்த்தோன்னாக்கா 7% பிக்கர் வரும் உங்களுக்கு, 20% வந்து ஸ்ட்ராங்கர் வரும் உங்களுக்கு வந்து, 87% பார்த்தோன்னாக்கா பிக்கர் பேனல் வரும் உங்களுக்கு வந்து. சரிங்களா, பேனல் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருப்பான் உங்களுக்கு வந்து. இதில் வாஷ் டைப்பும் பார்த்தீங்கன்னாக்கா 1 touch ஆப்ஷன் போயிட்டீங்கன்னாக்கா பவர் ஆன் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்தா போதும் உங்களுக்கு வந்து. பவர் ஆன் பண்ணி ஸ்டார்ட் கொடுக்கும்போது பார்த்தோன்னாக்கா ஸ்மார்ட் சகஸ்டனில் இருக்கும் உங்களுக்கு வந்து. சரிங்களா, எந்தளவு நம்ம மெட்டீரியல் போடுறோமோ அந்தளவு வாட்டர் எடுத்து துவச்சி அலசி புழிஞ்சு கொடுத்துரும். ஒரு சில பேர் பார்த்தோன்னாக்கா புரோகிராம் எனக்கு அதிகம் செலக்ட் பண்ண தேவையில்லை, வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது, அதுபோல் கஸ்டமர் இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. பவர் ஆன் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் கொடுக்குறீங்க, அது மட்டும்தான் அவளுக்கு. இல்லை அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் புரோகிராம் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது. இதில் பார்த்தீங்கன்னா வாஷ் டைப் கொடுத்துருப்பான் அவளுக்கு வந்து. வாஷ் டைப்பில் வந்து பார்த்தோன்னாக்கா அழுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா மைல்டில் செலக்ட் பண்ணிக்கலாம் அவளுக்கு. அழுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னாக்கா நார்மலில் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை கிளாத் அழுக்கு அதிகமாக இருக்குது, பெட்ஷீட் இது போல் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இன்டென்சியில் வேணாலும் வச்சுக்கலாம் அவளுக்கு. அதுபோல் ஊற வச்சு வாஷ் பண்ணலாம், அதுவும் அழுக்குக்கு தகுந்தப்பெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில ப்ராண்டில் வந்து பார்த்தோன்னாக்கா சோக்கிங் டைம் கொடுத்துருக்க மாட்டான். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம கிளாத் அழுக்குக்கு தகுந்தப்பில் காமன் நேரம் 30 நிமிஷம், 60 நிமிஷம், 90 நிமிஷம் வர கொடுத்துருக்கோம் அவளுக்கு. பெட்ஷீட்டு தலகாணி வர இது போல் வாஷ் பண்ணும்போது 60 நிமிஷம், 90 நிமிஷம் இது போல் நீங்கள் ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் அவளுக்கு. சரிங்களா, அதுபோல் வாட்டர் லெவல் நீங்கள் மெட்டீரியலுக்கு தகுந்தப்பில் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக எடுத்துக்கிறோம். கிளாத்து கம்மியாக போட்டால் மட்டும் வாட்டர் லெவல் நம்ம செலக்ட் பண்ணி வைக்கிறது அவளுக்கு. அப்போல்லாம் ஃபேவரெட் இருக்கு, மிக்சட் லோடு தான் போடுவோம் அப்படின்னாக்கா மிக்சட் லோடு ஃபேவரெட்டில் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா எப்பொழுதுமே வந்து மிக்சட் லோடில் வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம் அவளுக்கு வந்து. இல்லை குயிக் வாஷ் இது போல் ஒரு வாஷ் ப்ரோக்ராம் 1 மணி நேரம் அவளுக்கு, குயிக் வாஷ் இது போல் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 30 மினிட்ஸில் வாஷ் பண்ணி கொடுத்துரும் அவளுக்கு. இல்லை பெட்ஷீட் இது போல் இருக்குன்னா நீங்கள் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் இண்டிகேட் பண்ணி காமிச்சிடும் அவளுக்கு வந்து, ஒரு ப்ரோக்ராம் எவ்வளோ நேரம் ஓடும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. இல்லை எனக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தோன்னாக்கா அலசுறது மட்டும் வேணும், புளியறது மட்டும் வேணும் அப்படின்னா தனியாக வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம் அவளுக்கு. அதில் இதில் வந்து பார்த்தோன்னா ஆன்டி டேங்கல்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கு, ஒரு 3 seconds ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு வந்து. அதுபோல் வந்து பார்த்தோன்னாக்கா ஆன்டி டேங்கில் கிளாத் வந்து சுருக்க இல்லாமல் வாஷ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அதில் டப் கிளீனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. டப் கிளீன் பார்த்தீங்கனாக்கா 50 wash ஒரு தடவை பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்மை க்ளீன் பண்ணுற ஆப்ஷன் அது பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து. 50 wash ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணி அதுவே காமிக்கும், நம்ம அதுக்குள்ளே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அவளுக்கு வந்து. இ வந்து பார்த்தோன்னாக்கா எக்ஸப்ட் கேர்னு சொல்லுவோம் அவளுக்கு வந்து. அதில் வந்து பார்த்தோன்னா 3 கம் இம்பில்லர்னு சொல்லுவோம் அவளுக்கு வந்து. இந்த 3 pulse set இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 pulse set வந்துடும் அவளுக்கு வந்து. அடுத்தது பார்த்தோன்னாக்கா ஸ்க்ரப்பிங் பேடு வரும் அவளுக்கு, இந்த 2 sides பார்த்தோன்னாக்கா ஸ்க்ரப்பிங் பேடு வரும் அவளுக்கு வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசமெட்ரிக்கல் பேடுன்னு சொல்லுவாங்க, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் டைல்ஸ் தரையில் துவைக்கிறப்பில் இல்லாமல் அவளுக்கு வந்து கருங்கலில் வாஷ் பண்ணுறப்பில் கொடுத்துருப்பா அவளுக்கு வந்து. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்ட்ரு வந்துடும் அவளுக்கு வந்து. ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து பார்த்தோன்னாக்கா பாக்கெட்டில் ஏதாவது வச்சுட்டோம் போயிட்டோம், ஏதாவது டஸ்ட்டு வந்து கலெக்ட்னா டஸ்ட்டு வந்து லிண்ட்டு டஸ்ட்டு கலெக்ட் பண்ணுற லிண்ட்டு ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து. அதில் பம்பிங் டவர் அவங்களுக்கு வந்து அலசும்போது பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக ட்ரம்முக்குள்ளே தண்ணி வரதுனால பார்த்தீங்கன்னா கிளாத் அலசின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வாட திட்டாக தெரிகிறது அதுபோல எல்லாம் இது இருக்காது அவங்களுக்கு வந்து. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிக்விட் வேணாலும் போட்டுக்கலாம் அவளுக்கு. நீலாம் கம்ஃபர்ட்டு இது போல் போடுறதுனா தனியாகவே கொடுத்துருப்பான் அவளுக்கு, செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருக்கனால இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. மற்ற மிஷினில் டேரெக்டாக போடுவோம், இதில் வந்து தனியாக கொடுத்துருப்பான் அவளுக்கு வந்து. பார்த்தீங்கன்னாக்கா சமமாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பான் அவளுக்கு. இந்த இதை இண்டிகேஷனை வச்சே நம்ம மெஷின் சமமாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் அவளுக்கு வந்து. பின்னாடி வந்து பார்த்தோன்னாக்கா வீல் கொடுத்துருப்போம், பின்னாடி வந்து பார்த்தோன்னாக்கா அதுபோல் வீல் கொடுத்துருப்பான் அவளுக்கு வந்து. வீல் இருக்கிறதுனால பார்த்தோன்னா வீட்டிலே வந்து பார்த்தோன்னா சப்போஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் அவளுக்கு வந்து. அவளை வீல் ஸ்டாப்பர் கொடுத்துருவோம், ஓரளவுக்கு மேலே பார்த்தோன்னாக்கா ரொம்ப சாய்க்க முடியாது, அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அடிஷ்னலாக ஹேண்டில் கொடுத்துருப்பான் அவளுக்கு வந்து. ஹேண்டில் கொடுத்துருக்கனால சாய்ச்சி மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அவளுக்கு வந்து. இந்தளவு சாய்ச்சி மூவ் பண்ணிக்க வேண்டியதாக அவளுக்கு வந்து. ப்ளஸ்க்கா இது மெஷின் வந்து பார்த்தோன்னாக்கா வாட்ஸ் வந்து பார்த்தோன்னா மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவளுக்கு வந்து. இதோட வாட்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா 450 கிட்டே வருது அவளுக்கு. சில ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 360 அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருப்பான் அவளுக்கு. இது வாட்ஸ் அதிகமாக இருக்கனால நீங்கள் பெட்ஷீட்டு இதுபோல் ஹார்டான கிளாத் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவளுக்கு வந்து.
அதில் சாஃப்ட் க்ளோஸ் டோர் உங்களுக்கு வந்து டோரை விட்டோம்னா பொறுமையாக இறங்கும். உங்களுக்கு வந்து சடார்ந்து கையில் சின்ன குழந்தைங்க எது ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை நம்மளே வந்து பார்த்தோன்னா வாசம் திடீர்னு தெரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா சடார்னு மெஷின் வந்து க்ளோஸ் ஆகாது. உங்களுக்கு டஃபன் கிளாஸ் நல்லா கிளாஸ் நல்லா அழுத்தமாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஜென்ரல் வாரண்டி வந்து பார்த்தினாக்கா 2 வருஷம் வந்துடும். உங்களுக்கு மோட்டருக்கும் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டியோடு வந்துடும். உங்களுக்கு இந்த பிசி சீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. 0.65 mm கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அழுத்தமாக இருக்கும். உங்களுக்கு வந்து கீழே ரேட் மிஷின் தனியாகவே வந்துடும். உங்களுக்கு வந்து அவ்வளோ லோக்கலில் சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ் எதாவதுனாலும் உடனே வந்து பார்த்து கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து